ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உலகத்திலேயே பெரிய டாகான இங்கிலீஷ் மேஸ்டிஃபுங்கிற பிரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மேஸ்டிஃப் டாக் ப்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான டாக் ப்ரீட். இந்த ப்ரீடோட ஆன்சஸ்டர்ஸ் தான் மொலாசஸ் டாக். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அந்த டைமில் இதெல்லாம் ரொம்ப கோபமான போர் நாயாக இருந்துச்சு. என்ன தான் இது பியூரான ப்ரீடாக இருந்தாலும் இந்த டாக்ஸ்லாம் ஷெல்டர்லையும் ரெஸ்கியூ சென்டர்லையும் நிறையவே இருக்கும். இந்த மேஸ்டிஃப் டாக்ஸ் யாருக்கெல்லாம் கரெக்டாக சூட் ஆகும்னா, அதோட பெரிய சைஸை வச்சுக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கும், எச்சில் அங்கங்கே வீடு ஃபுல்லாக கொட்டிக்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைமாக டாக் வளர்க்குறவங்க இருந்தால் நீங்கள் வேறு ப்ரீடை ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல பாசமான பெரிய டாகை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டாக் வாங்கலாம். இந்தியாவில் இந்த ப்ரீட் டாகோட ஆவரேஜ் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 40,000-50,000 வரும். இந்த டாகை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் தோன்ற ஃபஸ்ட்டு வார்த்தை ராட்சசங்கிற வேர்டாக தான் இருக்கும். வேறு ப்ரீட்ஸ் எல்லாம் இதோட ஹைட்ஸ் கிட்டே வேணால் வரலாம், ஆனால் இதோட வெயிட் கிட்டே எந்த ஒரு டாகாலையும் வர முடியாது. இதோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராம். ஜார்பான்ங்கிற நேமில் இருக்க ஒரு மேஸ்டிஃப் டாக் 1989 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக அதோட வெயிட்டுக்காக தான் வாங்கிச்சு. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 146.5 கிலோகிராம். என்னதான் இந்த டாக் சைஸில் பெருசாகவும் பார்க்க கோபமாகவும் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இது நல்லா அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சால் முன்னாடி வந்து நின்று ப்ரொடெக்ட் பண்ணும். உங்கள் ஃபேமிலிக்கு இந்த டாக் ஏன் செட் ஆகும்னு பார்த்தா, இந்த டாக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். இந்த மேஸ்டிஃப் டாகோட ஹைலைட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தா, இந்த டாக்ஸை நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட வயசையும் டெம்பரேச்சரையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஈஸியாக ஓவர் ஹீட் ஆயிடும். எக்ஸசைஸ் பண்ணாமல் சும்மாவே இருந்தால் இதுக்கு போர் அடிக்க ஆரம்பித்து ரொம்ப கோபமாக மாறிடும். இந்த மேஸ்டிஃப் ப்ரீட்லாம் வாழ்கிற காலம் ரொம்ப கம்மி. சில டாக்ஸ்லாம் 18 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கு. ஆனால் ஆவரேஜாக இதோட லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா 8-10 வருஷம் தான். இதுக்கு நிறைய எச்சில் ஊறும். இதனால் வீடு ஃபுல்லாக அங்கங்கே எச்சில் வந்து கொட்டிடும். இது உங்களுக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டாகை வாங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை தவிர இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை ரொம்ப வயசானவங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்காது. ஏன்னா மேஸ்டிஃப் டாக்ஸ்லாம் ஈஸியாக குழந்தையையும் வயசான பெரியவங்களையும் இடித்து கீழே தள்ளி விட்டுரும். இது ரொம்ப பெருசாக வளருங்கிறனால ரொம்ப சின்ன இடமா இருந்தால் இதுக்கு சூட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மேஸ்டிஃப் டாக்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதுகாக்கிற சக்தி இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாட்டி புதுசாக ஒரு இடத்துல பயந்து தெரியாதவங்களை கடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்துலேயே பெரிய டாகை பற்றின இந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இந்த 3 நிமிஷத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.